அவங்க உங்களை உற்சாகப்படுத்துற பேர் ஒளிந்து பண்றதுல எதெல்லாம் இரிட்டேட்டிங்கா டார்ச்சரா இருக்கு? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சத்து மாவு தான் சார் குடிக்கிறேன். அப்படியே பசிச்சா கூட ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். மார்னிங்கே இட்லி தோசை நான் சாப்பிட்டே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு சார். இப்போ சத்துமாவே ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சாருன்னா அதுவே அவருக்கு வந்து ஃபில்லிங்கா தான் இருக்கும். அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கணும், அவருக்கு தானமா தெரியும். அது அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கணும் சார். ஆஃப்டர்நூன் லஞ்சாவது ரைஸ் குழம்பு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தா தோசை இருக்கும் சார், தோசை சாம்பார் அப்படி இல்லைனா தக்காளி சட்னி இருக்கும் சார். காலையில் அந்த தோசையை சூடாக சுட்டு கொடுத்தா ஒருத்தர் நிம்மதியாக சாப்பிட்டு போவான். அதை வச்சு அதுவே மில்லட் தோசை சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் கம்மியாகவே சாப்பிடுவார். நான் இப்போ ஹெல்த்தியாக கொடுக்கறதே அவர் உடம்பு கொஞ்சம் நல்லா குறைக்கணும், எல்லாமே அப்படி இருக்கணும் அப்படின்தான். தம்பி எந்திரிச்சுன்னு அவ்வளோ அழகாக இருக்காப்புல, அச்சுன்னு இருக்காப்புல. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், அதனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்க்கிளில் நான் போஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் பார்த்து என் ஹஸ்பண்டை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சார் அவங்க பார்க்கறதுக்காக நான் சத்துமாக குடிக்க முடியுமா சார்? 21/90 ரூல் தான் சார். அது ஒரு 21 days ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு இதுவாக இருக்கும். 3 months கண்டினியூஸாக அந்த ஒரு சாப்பிட்றாரு இல்லை எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணுறாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து பழகி. நான் என்ன சொல்ல வரேன், சோஷியல் மீடியாலேருந்து ஒரு 21 days வெளியில் வந்துருங்க, வெளியில் வந்துட்டிங்கன்னா பழகிடும். அதுக்கப்புறம் டெய்லி அதை போய் போஸ்ட் போட்டு யாரெல்லாம் தோழிகள் பார்த்தார்கள், வயிற்றுச்சல் அடைந்தார்கள் அப்படின்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணாது. ஏன் அதை விட்டால் என்ன?